இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டென்ஷன் மெம்பரில் நெட் ஏரியா கண்டுபிடிக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். த்ரீ ஹண்ட்ரட் ஐஎஸ்எஃப் 8mm இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபிளாட் செக்ஷன், 300mm விட்டு 8mm திக்னஸ் இருக்கிறது. யூஸ் இட் டு கனெக்ட் 12mm கசர் பிளேட்டோட ஜாயின் பண்ணுறாங்க யூஸிங் M20 போல்ஸ். கால்குலேட் த மினிமம் நெட் ஏரியா ஆஃப் த பிளேட் இஃப் செயின் போல்டிங் இஸ் டன் ஆஸ் ஒன் இன் ஃபிகர் 1, ஜிக்ஜாக் போல்டிங் இஸ் டன் ஆஸ் ஒன் இன் ஃபிகர் 2. ஸோ அப்போ போல்ட் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க, செயின் போல்ட்டிங் வித்து 300mm. ஸோ ஒவ்வொரு செயின் லைன்லேயும் 1, 2, 3, 4 போல்ஸ் இருக்க மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது செயின் லைன் பார்த்தீங்கன்னா அதே ஏரியா தான் இருக்குது, அதே நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் தான் இருக்குது. மூணாவதுலேயும் அதே நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த லைன் எடுத்தாலும் சரி, ஃபெயிலியர் பிளேன் இந்த பிளேன் எடுத்தாலும் சரி, இந்த பிளேன் எடுத்தாலும் சரி, அதே 4 நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபெயிலியர் பிளேன் ஏதோ ஒரு பாத்தில் நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமானதாக இருக்கும், சரியா? ஸோ இந்த டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் கிவன் இந்த ப்ராப்ளம் இஸ் 20mm. டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் வேணும்னா அதோட ஸ்டாண்டர்ட் கிளியரன்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு நம்ம கோடில் டேபிள் 19 பேஜ் நம்பர் 73 கொடுத்துருக்காங்க, வேணால் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 73, திஸ் இஸ் த கிளியரன்ஸ் ஃபார் ஃபாஸ்ட்னர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் 16 to 22 லிமிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கிளியரன்ஸ் 2mm ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்துட்டு அந்த 20 ஒரு 2mm ஆட் பண்ணி 22mm வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஸோ இப்போ ஃபோல்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறேன், என்னென்ன ஃபெயிலியர் பார்ட்ஸில் வரலாம்னா 1-1 ஃபெயில் ஆகலாம், 2-2 ஃபெயில் ஆகலாம், 3-3 ஃபெயில் ஆகலாம். எதில் ஃபெயில் ஆனாலும் நம்பர் ஆஃப் ஃபோல்ஸ் அதில் இடையில் வர்றது எவ்வளோ தான், 4 தான். அதனால் ஏதாவது ஒரு கேஸுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட் ஹோல்ஸ் இடையில் இருக்கிறது 4. ஸோ அப்போ நெட் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்துட்டு நம்ம கோடில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்முலா வந்துட்டு தனியாக இது மட்டும் இருக்காது, ஜிக்ஜாக் போல்டிங் இருக்கிறதுக்கும் சேர்ந்து இருக்கும். நம்ம ஜிக்ஜாக் போல்டிங் நம்ம இதில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த டைம் ஃபுல்லாக 0 வச்சிடலாம். ஸோ இப்போ நெட் ஏரியா ஈக்குவல் டு V-NDH. டிஹெச்ங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த ஹோல், என்கிறது நம்பர் ஆஃப் போல்ட் ஹோல்ஸ் அந்த லைனில் வர்றது. இது வந்து ஜிக்ஜாக் போல்டிங்காக இந்த டைம் ஆட் பண்ணுறது. சம் ஆஃப் PSI ஸ்கொயர் பை 4GI இன்டு T. ஸோ அதுக்கு இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஜிக்ஜாக் போல்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபெயிலியர் பிளேன் வந்துட்டு எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து, இங்கே வந்து, இங்கே வந்து, இப்படி வந்து, இப்படி ஃபெயில் ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு எத்தனை போல்ட் இன்வால்வ்னா 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ N வந்துட்டு 5 போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எத்தனை ஜிக்ஜாக் லைன் வருது, 1, 2, 3, 4 ஜிக்ஜாக் லைன். அப்போ சம்முக்கு முன்னாடி எவ்வளோன்னு போட்டிருக்கணும், 4 × P வந்துட்டு ஸ்டாகர்ட் பிச்சு, G வந்துட்டு காஜ் பிச்சு. வந்துட்டு எப்பவுமே எப்படி மெசர் பண்ணுவாங்க, நமக்கு ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குனா அதுக்கு பேரலாக மெசர் பண்ணுவாங்க, காஜ் வந்துட்டு அதுக்கு பர்பெண்டிகுலராக மெசர் பண்ணுவாங்க. இதே ஃபார்முலா தான் இதுக்கும், ஆனால் இந்த தேர்ட் டைம் வந்துட்டு நமக்கு இங்கே வராது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை நான் எழுதிடுறேன். எப்படி, AN ஈக்குவல் டு V-NDH × T. இதில் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இதில் எதில் எடுத்தாலும் 4 தான். ஸோ அப்போ 4 சப்போர்ட் பண்ணிக்கலாம். வித்து வந்துட்டு சம்மளே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, வித்து 300mm பிளேட் வித்து கொடுத்துட்டாங்க. திக்னஸ் ஆஃப் த பிளேட்டும் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு, 8mm சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 300 − 4 × 22 வந்து டயாமீட்டர் ஆஃப் த ஹோல். அதுக்கப்புறம் திக்னஸ் 8mm போட்டோம்னா ஏரியா, நெட் ஏரியா கிடச்சிச்சு. இதுதான் நெட் ஏரியா ஆஃப் த பிளேட்டு ஃபார் செயின் போல்ட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ஓகேவா? அடுத்து ஜிக்ஜாக் போல்ட்டிங் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போல்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்கிறக்காக நான் நம்பர் பண்ணுறேன். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, இது 7. ஸோ அப்போ என்னென்ன பார்த்தில் ஃபெயில் ஆகலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்து நான் என்ன எடுத்துகிட்டேன், 1 and 2 இப்படி லைனில் வரலாம். அடுத்து அப்போ இந்த பார்த்தில் வரும்போது N நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்குது, 1, 2. ஏதாவது ஸ்டாகர் பிட்ச் இருக்குதா, இல்லை சார், இன்க்ளைன்ட் லைனே இல்லை. அப்போ வந்து ஸ்டாகர் பிட்ச் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, 0, ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த பாத் என்னென்ன பண்ணியாச்சு, பாத் 1, 2, 4. பாத் 1, 2, 4 அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கேருந்து வந்துட்டு 1 வந்தாச்சு, 2 வரைக்கும் வந்தாச்சு, 4 இப்படி. ஸோ அப்போ இந்த ஃபெயிலியர் பாத்தில் வர்றது அப்படி கூட ஃபெயில் ஆகலாம். ஸோ அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா பாசிபிலிட்டிஸும் போடணும். எல்லாமுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நெட் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதில் எது கம்மியோ அதுதான் வந்துட்டு ஏ நெட்டு. ஸோ அப்போ வந்து எத்தனை ஹோல் இருக்குது, 1, 2, 3 ஹோல் இருக்குது. எத்தனை ஸ்டாகர் இருக்குது, ஒரே ஒரு இன்க்ளைன் லைன் இருக்குது சார். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் 3, ஸ்டாகர் 1.
ஸோ ஃபார் த பாத் 1 to 4க்கு. இப்போ அடுத்த பாத் என்னது 1 3 4. அடுத்த பாத் வந்துட்டு 1 3 4. அடுத்த பாத்து 1 3 4 எப்படி வருது? இங்கேருந்து வந்து இப்படி வந்து 3 வரைக்கும் இப்படி வந்து அதுக்கப்புறம் 4ல இப்படி வந்து இப்படி கட் ஆயிடுச்சு சார். ஸோ அப்போ இங்கேருந்து வந்துச்சு 1 3 4 கீழே வந்துருச்சு. அப்போ எத்தனை ஹோல் இருக்குது? 1 2 3 ஹோலு. அப்போ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் 3 எழுதிக்கிட்டேன். அப்போ எத்தனை ஸ்டாகர் இருக்குது? ஒரே ஒரு இன்க்ளைன் லைன் தான் இருக்குது. அப்போ ஸ்டாகர் வந்துட்டு 1. ஸோ அப்போ இதுக்கும் N3 ஸ்டாகர் 1, இதுக்கும் N3 ஸ்டாகர் 1. அப்போ ஏதாவது ஒன்றுக்கு கால்குலேட் பண்ணால் போகணும், அதனால் அது டிக் அடிச்சுட்டு இதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுறேன். இதுக்கு கால்குலேட் பண்ணாலும் அதே ஏரியா தான் வரும், அதனால் நான் அதை கால்குலேட் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? அடுத்த பாத்வே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது? 1 3 2 4. அப்போ எங்கே 1 3 2 4 இப்படி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு எட்ஜிலேருந்து இப்படி வந்து 1 3 2 4 இப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். அப்போ வந்துட்டு எத்தனை ஹோல் இருக்குது? 1 2 3 4 ஹோல். அதனால் என் வந்துட்டு 4 போட்டு எத்தனை ஸ்டாகர் இருக்குது, அதாவது எத்தனை இன்க்ளைன் லைன்? 1 2 3. அதனால் ஸ்டாகர் எத்தனையும் போட்டேன்? 3 போட்டேன். ஃபார் த பாத் 1 3 2 4. இதுவே வந்துட்டு இன்னொரு பாத் நான் கன்சிடர் பண்ணுறேன், இப்படி கூட ஆகலாம்ல. 1 3 6 4. 1 3 6 4 வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். 1 3 6 4 இங்கே வந்துட்டு 1 3 6 4 இப்படி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இந்த பாத்தில் எத்தனை ஹோல் வருது? 1 2 3 4 ஹோல். அப்போ இதில் 4 ஹோல். எத்தனை ஸ்டாகர் வருது, எத்தனை இன்க்ளைன் லைன் அப்படின்னா 1 2 3 3. ஸோ அப்போ இதுக்கு N4 ஸ்டாகர் 3, இதுக்கு N4 ஸ்டாகர் 3. அப்போ இந்த ரெண்டு கேஸில் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சாலே அதே ஏரியா தான் இதுக்கு வரும், அதனால் இதை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறதில்ல, கண்டுபிடிக்க போகிறதில்ல. இங்கேயும் அதே மாதிரி தான், இதை நான் கண்டுபிடிக்க போகிறதில்ல. இப்போ அடுத்த பாத்து பார்த்தா 1 3 2. அடுத்த பாத்து 1 3 2 வேறு கலரில் வரைகிறேன். 1 3 2 1 3 2 இப்படி வருதுன்னு வச்சுக்கோம். அப்போ எத்தனை ஹோல் இருக்குது? 1 2 3 ஹோல். அப்போ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் N3. ஸ்டாகர் எத்தனை? 1 2 2 ஸ்டாகர்டு. ஸோ அப்போ இது வந்துட்டு வேறு ஏதாவது கேஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். N3 ஸ்டாகர்டு 2 இதுலேயும் கிடையாது, N3 ஸ்டாகர்டு 2 இல்லை, இதுலேயும் இல்லை. ஸோ அப்போ நம்ம டிக் அடிச்சதில் N2 ஸ்டாகர்டு 0, N3 ஸ்டாகர் 1 கண்டுபிடிக்கலாம்னு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் N4 ஸ்டாகர் 3 வச்சுருக்குறோம். அடுத்தது 1 3 போட்டால் N3 2 வருது. ஓகேவா? சரி. ஸோ அப்போ இதையும் நான் வச்சுக்கிறேன், ஏன்னா வேறு கேஸ் எதுவும் இதே மாதிரி இல்லை. அடுத்த பார்த்து 1 3 6 7. ஸோ அப்போ 1 3 6 7 வேற ஒரு கலரில் வரைஞ்சிடலாமா? இப்போ தான் கிளியராக தெரியும். வேறு கலரில் வரைகிறேன் நம்ம, எல்லோ கலரில் வரையணும். 1, அடுத்தது 3 6 7. அப்போ எத்தனை போல்ட் இருக்குது? 1 2 3 4 போல்ட்டு. அப்போ N4 எத்தனை ஸ்டாகர் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இன்க்ளைண்ட்? 1 2 3 இன்க்ளைண்டு லைன். ஸ்டாகர் 3. ஸோ அப்போ N4 ஸ்டாகர் 3. ஆல்ரெடி N4 ஸ்டாகர் 3 ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. ஸோ அப்போ ஒன்று கால்குலேட் பண்ணால் தான் அதே ஏரியா தான் அடுத்தது கிடைக்க போகுது, அதனால் இது வேண்டான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுவும் வேண்டாம். ஸோ அப்போ மொத்தமாக நான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி டிக் பண்ணி வச்சுருக்கிறது எத்தனை கேஸு? 1 2 3 4 கேஸ். அப்போ இந்த 4 கேஸு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கேஸு பாத்து 1 2, N2 ஸ்டாகர் 0. ஸோ அப்போ பாத் 1 2, N2 ஸ்டாகர் 0. இந்த கேஸுக்கு போகணும் ஸ்டாகர் 0 இந்த மொத்த டைமும் 0 ஆகி போச்சு. N வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணணும். பிரத் வந்து பிளேட் வந்து 300 போடணும். டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் 22 போடணும். திக்னஸ் ஆஃப் த மெம்பர் வந்துட்டு 8 mm. இது அடிச்சுன்னா 2048 mm ஸ்கொயர். ஃபஸ்ட் கேஸ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கேஸ் நம்ம கால்குலேட் பண்ணலான்னு டிக் அடிச்சு வச்சது எது? இது என்ன பார்த்து 1 2 4. இதில் N3 ஸ்டாகர் 1, N3 ஸ்டாகர் 1, N3 ஸ்டாகர் 1. வேறு கலர் போய்க்கலாம். ஸோ அப்போ இந்த பாத்தில் பிரத்து பி 300, N வந்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். எவ்வளோ போடலாம்? 3. டயமீட்டர் ஆஃப் த ஹோல் 22. இங்கே வந்துட்டு எத்தனை ஸ்டாகர்? ஒரே ஒரு ஸ்டாகர் காட்டி 1 × ஸ்டாகர் பிச்சு எவ்வளவோ அதோடைய ஸ்கொயர். ஜிங்கிறது காஜ். ஸோ பிச்சு காஜு இந்த டயக்ராமில் பார்க்கலாமா? கொடுத்துருக்கிறத வச்சுட்டு இங்கே பிச்சு, இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். பேரலாக மெஷர் பண்ணால் அதுதான் பிச்சு. அப்படி மெஷர் பண்ணுறது எதோடது பிச்சு கேப் எல்லாமே 50 mm. பிச்சு 50 mm. அப்போ காஜு வந்துட்டு ஜி, இது அது எவ்வளவு? 60 mm. ஸோ அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். பிச்சு வந்து 50 mm, காஜு வந்துட்டு 60 mm. ஸோ அப்போ பிச்சு 50, காஜு 60.
திக்னஸ் 8, ஒன்னே ஒன்று ஸ்டாகருங்காட்டி ஒன்னே ஒன்று மட்டும் இங்கே சப்ஸ்ட் பண்ணிவிட்டு அது கால்குலேட்டர் அடித்தா இவ்வளோ ஏரியா வந்துருச்சு. இது செகண்ட் கேஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு 1955.33 எம்எம் ஸ்கொயர். இது அப்போ தேர்ட் கேஸ் என்ன சார் நம்ம டிக் அடிச்சு வச்சது? ஒன்று ரெண்டு மூணாவது கேஸ், இதில் N4 ஸ்டாகர் 3. இந்த கேஸுக்கு நான் கண்டுபிடிக்கணும் N4 ஸ்டாகர் 3. ஸோ அப்போ N4 ஸ்டாகர் 3 அதே ஃபார்முலா, எண்ணுக்கு பதிலாக எவ்வளோ போட்டுறீங்க 4, ஸ்டாகர்ட் 3ங்காட்டி இந்த சம் ஆஃப்ங்கிறதுல 3 போட்டுட்டு எகெயின் பிச்சு 50, காஜ் 60, திக்னஸ் 8, கால்குலேட்டர் அடிச்சுன்னு ஆன்சர் 1946 எம்எம் ஸ்கொயர். மூணாவது கேஸ், நாலாவது கேஸ், நாலாவது கேஸ் கடைசியாக டிக்கெட்ஸ் வச்சுருக்கேன். என்னது N3 ஸ்டாகர்ட் 2 பாத் 132, N3 ஸ்டாகர்ட் 2. அப்போ N3 ஸ்டாகர்ட் 2 பொருமா, N3 ஸ்டாகர்ட் 2. அப்போ அதே ஃபார்முலா, பி மைனஸ் NDH ப்ளஸ் சம் ஆஃப் PSI ஸ்கொயர் பை 4GA இன்ட்டு டி. இதில் என் நம்பர் ஆஃப் ஹோல் எவ்வளோ வந்துச்சு 3, ஸ்டாகர் எவ்வளோ 2. அப்போ இந்த சம் பதில் எவ்வளோ போடணும் 2 போட்டுடணும். பிட்சு வந்துட்டு எகெயின் 50, எகெயின் காஜ் வந்துட்டு 60, திக்னஸ் 8. இந்த கால்குலேட்டரில் அடித்தோம்னா 2038.66 எம்எம் ஸ்கொயர். அப்போ 4 கேஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சது. 4 எது கிரிட்டிக்கல்னா மினிமம் ஆஃப் ஆல் பாசிபிள் ஃபெயிலியர் பாத்ஸ். அப்போ இதில் பார்த்தோன்னா இது 2038, இது 1946, இது 1955, இது வந்துட்டு 2048. அப்போ கம்மி எவ்வளவு? 1946 எம்எம் ஸ்கொயர். அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல ஆன்சர். ஆன்சர் பார்த்து நெட் கிரிட்டிக்கல் செக்ஷன்.